பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இந்த காலையில நம்முடைய தியானத்திற்காக ஆதியாகமத்தின் புஸ்தகம் 9 நேராய் நம்முடைய வேத புஸ்தகத்தை தெரிந்து கொள்வோம். 15 வசனத்தை நான் வாசிப்போம். அப்பொழுது எல்லா மாம்ச ஜீவன்களையும் அழிக்க இனி ஜலமானது பிரளயமாய் பெருகாதபடிக்கு எனக்கும் உங்களுக்கும் மாம்சமான சகல ஜீவ ஜந்துக்களுக்கும் உண்டான என் உடன்படிக்கையை நினைவு கூறுவே நினைவு கூறுவே. ஜெபிப்போம். மகா சிநேகன் இந்த பரலோகத்தின் நல்ல தகப்பனே, நல்ல வேளைக்கு ஆயி ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்திலேயும் பரிசுத்த சன்னிதானத்தில் நிற்கவும் நம்முடைய வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் கத்தரடியானை பலப்படுத்தின தயவுக்காக ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசும் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இடைப்படுவீரானால் நாங்கள் ஆறுதலும் சமாதானமும் சுகத்தையும் வல்லமையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய வார்த்தை கடந்து வரட்டும். இப்போதும் கேட்கிறவர்களாகிய ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய இருதயங்களையும் கர்த்தர் திறப்பீராக, அவருடைய காதுகளை திறப்பீராக. நம்முடைய வசனங்கள் கடந்து சென்று அது நூறத்தனையாய் பலன் தரும்படி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். அடியனை மறைத்து கொள்ளும் எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறேன். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுகிறோம் நல்ல பிதாவே. ஆம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். வசனத்தை வாசிக்க கேட்டோம், தேவன் நோவாவோடு கூட செய்த ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையிலே கர்த்தர் இன்னால் பரியந்தமும் உண்மையுள்ளவராகவே அவர் காணப்பட்டு வருகிறார். ஒரு நாளும் மாற்றமில்லாத தெய்வம். பெருவெள்ளம் பெருகும் போதெல்லாம், பெருமழை பெருகும் போதெல்லாம் கர்த்தர் நோவாவோடு கூட செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்து வானத்தில் அந்த வில்லை வைத்து தாம் உண்மை உள்ளவர் என்பதை இந்நாள் பரியந்தமும் விளங்க பண்ணுகிறவராய் அவர் காணப்படுகிறார். அப்போஸ்தலனாய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதும் போது 2 நிருபத்தில் 2 விதமாய் சொல்லுகிறார். 12 வசனம், அப்படி இருந்தும் தெளிந்த புத்தியோடும். 2 தீமோத்தேயு 2:12 அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை மறுதலித்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார். நாம் உண்மை இல்லாதவர்களாய் இருந்தாலும் அவர் யாராகவே இருக்கிறார், உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். நம்மிடத்திலே உண்மை இல்லாவிட்டாலும் அவர் உண்மை உள்ளவர். சாரால் அதைத்தான் நம்புகிறத நவசனத்திலே வாசிக்க முடியும். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11:11 வாசிப்போம். விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி. பாருங்கள், அவர் யார்? உண்மை உள்ளவர். அருமையான தேவ ஜனமே, நம்மை அழைத்தவர் உண்மை உள்ளவராய் அவர் காணப்படுகிறார். அவருடைய அழைப்பு உண்மையும் உத்தவமானது என்பதை நாம் மறந்து போக வேண்டாம். வசனத்திலே நான் வாசிக்கிற எல்லா சந்தர்ப்பங்களிலும் தேவனுடைய உண்மையை நாம் அதிகமாய் பார்க்க முடியும். ஆகையால் இந்த காலை வேளையில தேவன் நோவாவுக்கு உண்மையுள்ளவராய் காணப்பட்டது மட்டுமல்ல, சந்ததி சந்ததியாய் நமக்கும் அவர் யாராயிருக்கிறார்,
உண்மை உள்ளவரா இருக்கிறாரே. ஆகையால் இந்த காலை வழியிலே அது உண்மையின் மற்றொரு தன்மையை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். இதுவரைக்கும் அவர் தகப்பனா இருந்தார் என்றும், அவர் ஒரு கழுதை போல நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறவர் என்றும், ஒரு கோழியை போல நம்மை அரவணைக்கிறவர் என்றும், ஒரு தாயை போல நம்மை தேற்றுகிறவர் என்றும் ஒவ்வொரு காரியமாய் சிந்திக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்தார். இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிற வேத பகுதி எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 முதல் சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம். நீ எழுந்து குயவன் வீட்டிற்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டுக்கு போனேன். இதோ அவன் திருகையினாலே வளைந்து கொண்டிருந்தான். குயவன் வளைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர் இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்கு செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதமாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில் நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் போதும். கர்த்தருடைய வசனத்திலே நான் வாசிக்கிற காரியம், தீர்க்கதரிசி ஆகிய எரேமியாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாயிற்று. கர்த்தர் அவனிடத்திலே சொல்கிறார், எழுந்து குயவனுடைய வீட்டுக்கு போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு என்ன செய்விப்பேன், தெரிவிப்பேன் என்று சொன்னார். உடனே எரேமியா எழுந்து அங்கே குயவனுடைய வீட்டுக்கு போனார். அவன் திருகையில் மனைந்து கொண்டிருந்ததை அவன் கண்டான். வசனத்தில் வாசிக்கிற 4 குயவன் மனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வளைந்தான். குயவன் உருவாக்குறவன் என்று சொல்லி நாம் அறிந்திருக்கிறோம். எதை? பாத்திரத்தை, மண்பாண்டத்தை உருவாக்குற மனுஷன். அருமையானவர்களே, நம்முடைய பரம குயவனும் நம்மை மண்ணினாலே என்ன செய்திருக்கிறார், உருவாக்கி இருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 43 முதல் வசனத்தில் முதல் பகுதியை வாசிப்போமானால், இப்போதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவர் போதும். முதலாவது அவர் யாராயிருக்கிறார், சிருஷ்டி கர்த்தராய் காணப்படுகிறார். குயவனுடைய வேலையே என்னவென்று சொன்னால், ஒரு பாத்திரத்தை சிருஷ்டிப்பது. நம்முடைய பரம தகப்பன் ஒரு சிருஷ்டி கர்த்தா என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1:1 வாசிக்கிற வழியிலே, ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் என்ன செய்தார், உண்டாக்கினார். பாருங்கள், அவர் அண்ட சராசரத்தை உருவாக்கினவர் என்று சொல்லி நாம் வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் அவர் உருவாக்கின எல்லா காரியங்களும் எப்படி உருவாக்கப்பட்டது? வார்த்தையினாலே உருவாக்கப்பட்டது. வெளிச்சம் உண்டாக கிடவது என்றார், வெளிச்சம் உண்டாயிற்று. ஆகாயத்து பட்சிகள், காட்டு மிருகங்கள், நாட்டு ஜீவன்கள் எல்லாம் திரள் திரளாய் உண்டாக கிடவது என்று சொன்னார். எல்லாமே அப்படியே உண்டாயிற்று. 6 தேவன் செய்த காரியம் இவ்விதமாய் பரிசுத்த வேதாகமம் நமக்கு சொல்லுகிறதை நாம் பார்ப்போம். ஆதியாகமத்தின் புஸ்தகம்
முதல் அதிகாரம் 26 வசனத்தை வாசிப்போம். பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊரும் சகல பிராணிகளையும் ஆழக்கடவர்கள் என்றார். இங்க வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியேயும் மனுஷனை என்ன செய்வோமாக, உண்டாக்குவோமாக. அப்ப அவர் என்ன செய்தார் வசனத்தை பார்ப்போமானால் நம்ம அதை புரிந்து கொள்ள முடியும். 2:7 வசனத்தை வாசியுங்கள். தேவனாய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், மனுஷன் ஜீவ ஆத்துமாவானான். தேவன் மனுஷனை நமது சாயலிலும் நமது ரூபத்தின்படியேயும் உண்டாக்குவோம் என்று சொன்ன கர்த்தர் எதினாலே மனுஷனை உருவாக்கினார், மண்ணினாலே. ஆங்கில வேதாகமத்தில் He made the man with the dust of the earth என்று எழுதப்பட்டிருக்கிறது. பூமியின் புழுதியினாலே மனுஷனை என்ன செய்தாராம், உண்டாக்கினார். அதனால்தான் தாவீது 103 சங்கீதத்தில் சொல்லும் போது விதமாய் சொல்கிறார், நான் நம்முடைய உருவம் என்னதென்று அவர் அறிவார், நாம் மண் என்று நினைவு கூறுகிறார். நம்மில் எத்தனை பேர் நினைக்கிறோம் நான் யாரு, மண் என்று சொல்லி. நம்மில் அநேகர் நினைக்கிறது இல்லை நாம் யார், மண். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டோம், எங்கேதான் திரும்புவோம், பூமியின் மண்ணுக்குத்தான் திரும்பும். இந்த சரீரம் மண்ணானது மண்ணுக்கு திரும்பும். ஆனால் நமக்குள்ளே ஆண்டவர் ஒரு வெளியேற பெற்ற ஆத்துமாவை வைத்திருக்கிறார். அந்த ஆத்துமா கத்த தந்த தீபமாயிருக்கிறது, அது அவரிடத்திற்கு அது கடந்து போகும். ஆவியும் அவரிடத்திற்கு கடந்து போய்விடும். எது மட்டும்தான் மண்ணுக்குரியது, நம்முடைய சரீரம் மட்டுமே மண்ணுக்குரியதாய் காணப்படுகிறது. ஆகையால் இந்த அருமையான காலை வேளையிலே ஒன்றை நினைவு கூறுவோம், இந்த மண்ணான சரீரத்திற்குள்ள தேவன் விலையேற பெற்ற ஒரு ஆத்துமாவை வைத்து தமது ஆவியையும் மனுஷனுக்குள்ளே என்ன செய்திருக்கிறார், ஊதி அவனை ஜீவ ஆத்துமாவாய் மாற்றியிருக்கிறார். ஆகையால் முதலாவது நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும், அவர் நம்முடைய சிருஷ்டி கர்த்தர் என்பதை நாம் அறிய வேண்டும். அவர் மனுஷனை உண்டாக்குவோம் என்று நினைத்தாரே, ஒரு வார்த்தை சொல்லி இருந்தால் மனுஷன் என்ன செய்திருப்பான், உருவாகி இருப்பான். வல்லமை உண்டு. எத்தனையோ காட்டு ஜீவன் நாட்டு ஜீவன்களை உண்டாக்கினவருக்கு இதை மட்டும் உருவாக்க வல்லமை இல்லையா, உண்டு. ஆனால் தேவன் மண்ணினாலே மனுஷனை சிருஷ்டிக்க என்ன செய்தார், சித்தம் கொண்டவராய் காணப்பட்டார். ஆதாமுக்கு ஒரு பெரிய வேலையை கர்த்தர் முதலாவது கொடுத்தார். என்ன வேலை தெரியுமா, அவரை பார்த்து சொன்னார், தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும், இதில் இருக்க எல்லாவற்றையும் நீங்கள் ஆளும் பிடிக்கி இந்த தோட்டத்தில் உங்களை வைக்கிறேன் என்று சொல்லி வைத்து விட்டு போய் பண்படுத்து என்று சொல்லி அவர் சொல்லவில்லை. முதலாவது அவனை அழைத்து கொண்டு போய் பூமியின் காட்டு மிருகங்கள் நாட்டு ஜீவன்கள் ஆகாயத்து பட்சிகள் எல்லாவற்றுக்கும் ஆதாம் பெயர் சூட்டும்படிக்கு கர்த்தர் சொன்னார். முதல் வேலை பெயர் சூட்டு விழா நடந்தது அன்றைக்கு. ஆதாம் என்ன பெயரிட்டானோ அந்த பெயர் தான் இன்றைக்கும் என்ன செய்கிறது, வழங்கி கொண்டு வருகிறது. ஆதாம் எல்லாவற்றுக்கும் பெயர் சூட்டும் போது ஆதாமை கர்த்தர் பார்த்து கொண்டே இருந்தார். ஆதாமுடைய முகமோ சற்று வாடலாய் காணப்பட்டது. காரணம் என்ன தெரியுமா,
சகலமும் ஜோடு ஜோடாய் கடந்து போயிற்று. ஆண் என்றும் பெண் என்றும் என்ன செய்தது? ஜோடு ஜோடாய் கடந்து போயிற்று. ஆதாம் பார்த்தான், தனக்கு ஒரு ஜோடி இல்லையே, தனக்கு ஒரு துணை இல்லையே என்று யோசித்துக் கொண்டிருந்தான். கத்தர் பார்த்தார், ஆதாமுக்கோ இன்னும் ஏற்ற துணை உண்டாகவில்லை அல்லது காணப்படவில்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. மிருகத்தோடோ அல்லது மற்றவர்களோடு கூட ஜோடியை கத்தர் ஏற்படுத்தவில்லை. ஆகையால் அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவோமாக என்று சொல்லி கத்தர் ஆதாமுக்கு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி அவன் விழா எலும்புகளிலே ஒரு எலும்பை எடுத்து கத்தர் ஒரு மனுஷியை உருவாக்கினார். அவள் அவளுக்கு முன்பதாய் நிறுத்தப்பட்டான். ஆதாம் கண் விழித்து பார்க்கிறான், ஒரு அழகான பெண் நின்று கொண்டிருக்கிறான். இவளே எனக்கு ஏற்றவள் என்று சொல்லி அவன் முதல் சொல்கிற வார்த்தை, நீ என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாய் இருக்கிறபடியால் மனுஷி எனப்படுவா என்று சொல்லி அவளோடு குடும்ப வாழ்க்கை நடத்தினார். முதல் திருமணம் அங்கே நடைபெறுகிறது. பாருங்க, ஆதாமுக்கு ஒரு விழா எலும்பு எடுக்கப்பட்டது. ஆனால் ஒரே ஒரு விழா எலும்பை கொண்டுதான் பெண்ணானவள் என்ன செய்யப்பட்டால், உருவாக்கப்பட்டால். இப்ப பெண்களுக்கு விழா எலும்பு எவ்வளவு இருக்கணும்? ஒண்ணுதான் இருக்கணும். ஆனா எத்தனை இருக்கு? ஆண்களுக்கு எவ்வளவு இருக்கோ அதே அளவுதான் இங்க இருக்கு. பெண்களுக்கு 13 எலும்பு இருக்கான், ஆண்களுக்கு விழா எலும்பு. அதே போல பெண்களுக்கு எவ்வளவுதான் இருக்கு? 13 தான் இருக்கு. ஒரு எலும்பை கொண்டு 12 அவர் என்ன செய்தார்? சிருஷ்டித்தார். ஆதாமுக்கு ஒரு எலும்பை எடுத்தாரே, அந்த எலும்பை விட்டுல, ஓட்டையா விடல, அந்த இடத்துலயும் கத்தர் என்ன செய்தார்? ஒரு எலும்பை உருவாக்கினார். இப்பொழுதுதான் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்திருக்கிறார்கள், சரீரத்திற்கு எந்த எலும்பை எடுத்தாலும் அது வளரவே வளராது. ஆனால் விழா எலும்பை ஒடித்து விட்டால் அது என்ன செய்யும்? தானாய் வளரும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. எவ்வளவு மகிமையான கத்தர் அவர், எவ்வளவு ஞானமாய் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அருமையானவளே, நாம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டோம் என்று சொன்னால் நாம் எவ்வளவாய் கத்தருக்கு நன்றி சொல்ல கடனாளிகளாய் காணப்படுகிறோம். அவருடைய கைகள் நம்மை உண்டாக்கி என்ன செய்தது? உருவாக்கிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவர் உண்டாக்கினார். எதினாலே? தம்முடைய சொந்த கரத்தினாலே. ஆகையால் அருமையான தேவ ஜனமே, நீங்களும் நானும் யாராய் இருக்கிறோம் என்றால் விசேஷித்தவர்களாய் காணப்படுகிறோம். ஏனால் தேவன் தம்முடைய கரத்தினாலே உண்டாக்கினார். தாவீது சொல்லும் போது 139 சங்கீதத்தில் இவ்விதமாய் அவன் சொல்லுகிறத நாம் பார்க்கலாம். வாசிப்போமா? 16 வசனத்தை 15 வாசியுங்கள். நான் ஒளிப்பிடத்தில் உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை, என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது, என் அவயவங்களில் ஒன்றாயிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவர்கள் உருவேற்படும் நாட்களும் உங்களுடைய புஸ்தகத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பாருங்கள், வசனத்தில் சொல்கிறார், என் கருவை உம்முடைய கண்கள் என்ன செய்தது? அப்பா, ஒரு ஸ்திரீயுடைய வயிற்றிலே கடந்து போகிற கருவை கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? பார்த்தது. முதலாவது சிருஷ்டிக்கப்படுவதற்கு ஒரு கரு தேவையாயிருந்தது. அடுத்த நம்ம வசனத்தில் நாம் பார்க்கிற காரியம், கரு காணப்பட்டது மட்டுமல்ல, அதுல அவயவங்கள் ஒன்றுமில்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உங்களோட புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறது? எழுதியிருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒன்றை நன்றாக யோசித்துக் கொள்ளுங்கள். தேவன் எல்லாவற்றையும் எழுதி வைத்திருக்கிறாராம். எதை? கரு எப்பொழுது உண்டாகும்? அந்த வெறும் கருவு எப்பொழுது அவயவங்கள் ஒவ்வொன்றும்
அது உருவாகும் என்று சொல்லி கர்த்தர் தம்முடைய புஸ்தகத்தில் என்ன செய்திருக்கிறார்? எழுதி வைத்திருக்கிறார். அதனால் தான் வசனத்தில் வாசிக்கிறோம், காதை உண்டாக்கினவர் கேளாரோ, கண்களை உண்டாக்கினவர் காணாரோ. அதுதன் காலத்திலே கர்த்தர் ஒவ்வொரு அவயவத்தையும் என்ன செய்திருக்கிறார்? அவர் உருவாக்கி கொண்டே இருக்கிறார். ஸ்திரீயனுடைய கை கருவிய கருப்பையிலே காணப்படுகிற அந்த கரு எவ்விதமாய் ஒரு ரூபம் எடுத்து மாற்றப்படுகிறது என்பதை நன்றாய் கவனிப்போமானால் தெரியும். ஆறாவது மாதத்தில் வயிற்றில் இருக்கிற பிள்ளை என்ன செய்யும்? துள்ள ஆரம்பிக்கும். ஏன் தெரியுமா? வெளியில் இருக்கிற சத்தத்தை அது என்ன செய்கிறது? கேட்கிறது. மரியாள் எலிசபெத்துடைய வீட்டுக்கு கடந்து போனால், அவ்விதமாய் கடந்து போய் எலிசபெத்தை வாழ்த்தின போது எலிசபெத் இவ்விதமாய் சொல்கிறார், மரியாளுடைய வாழ்த்துதலின் சத்தத்தை கேட்டவுடனே என் வயிற்றில் இருக்கிற பிள்ளை களிப்பாய் துள்ளிற்று. இது எதிராலே உண்டாயிற்று? என் ஆண்டவருடைய தாயாரின் வாழ்த்துதலை கேட்டபோது. அப்போ ஆறாவது மாதத்தில் ஒரு கருவுக்கு என்ன உண்டாகிறது? காது உண்டாகிறது, சத்தத்தை கேட்கிற ஒரு அனுபவம் அதற்குள்ளே கடந்து வருகிறது. இந்த காலையில் கர்த்தர் எவ்வளவாய் நம்மை பார்த்து பார்த்து உருவாக்கி இருக்கிறார். உருவாக்கப்பட்ட நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் காணப்படுகிறோம். அருமையானவர்களே, யோபு சொல்லும் போது இவ்விதமாய் சொல்லுகிறான். வசனத்தை பார்ப்போமா? யோபின் புஸ்தகம் 8:9 வாசிப்போம். நாம் நேற்று உண்டானவர்கள் ஒன்றும் அறியோம், பூமியின் மேல் நம்முடைய நாட்கள் எப்படி இருக்கிறதாம்? நிழலை போல் இருக்கிறது. நாம் எப்பொழுது உண்டாக்கப்பட்டவர்கள்? நேற்று உண்டாக்கப்பட்டவர்கள். அதே யோபின் புஸ்தகம் 33:6 திரும்பிக் கொள்வோம், வாசிப்போமே. 4வது வசனம், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இதோ 6வது வசனம், உம்மை போல நானும் தேவனால் உண்டானவன், நானும் மண்ணினாலே என்ன செய்யப்பட்டவன்? உருவாக்கப்பட்டவன். மண்ணான நாம் தேவனால் என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? உருவாக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை மறந்து போக வேண்டாம். அதில் முதலாவது அவர் சிருஷ்டிகர் என்று கர்த்தருடைய வேதம் திட்டமும் தெளிவுமாய் நமக்கு போதிக்கிறது. 2வது காரியம், அவர் எல்லாவற்றையும் உருவாக்குறவராய் காணப்பட்டார். அந்த உருவாக்குதல் தான் இந்த காலை வழியில் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அவருடைய சாயலாய் அவருடைய ரூபத்தின்படியே நம்மை நேர்த்தியாய் உருவாக்கி வைத்திருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். 3வது அனுபவத்தில், குயவனுடைய அனுபவத்தில் நான் உங்களுக்கு சொல்கிற ஒரு காரியம், அவன் சிருஷ்டித்தது மட்டுமல்ல, அவன் எந்த பாண்டமாய் வணைய வேண்டும் என்று தீர்மானித்தானோ அந்த பாண்டமாய் அவன் வணைகிறவன் மட்டுமல்ல, அவன் வேறொரு காரியத்தையும் செய்கிறவன், திரும்ப வணைகிறவன். எப்போது அந்த வணையப்படுகிற பாத்திரம் அவன் கையிலே கெட்டு போகும் போது அவன் அந்த களிமண்ணை எடுத்து தூரமாய் வீசி விடாதபடிக்கு அதை திரும்ப தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி வேறு பாத்திரமாய் என்ன செய்கிறவன்? வணைகிறவனாய் காணப்படுகிறான். நான் இந்த 3வது காரியத்தை தான் இந்த காலை வழியில் உங்களோடு கூட வலியுறுத்தி பேசும்படி நான் விரும்புகிறேன். தேவன் நம்மை உண்டாக்கினார், உருவாக்கினார். அதே சந்தர்ப்பத்தில் தேவனை விட்டு தூரமாய் போகும்போது அவர் நம்மை தூக்கி எறிகிறவர் அல்ல,
அவர் வேறு பாண்டமாய் நம்மை மறுபடியும் என்ன செய்கிறவர், வணங்குகிறவராய் காணப்படுகிறார். அதைத்தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 18 அதிகாரத்திலே நான் வாசிக்க கேட்டோம். மறுபடியும் அந்த வசனத்தை மட்டும் வாசிப்போமா? குயவன் வணைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டு போயிற்று. அப்பொழுது அவன் அதை திருத்தமாய் செய்யும்படிக்கு தன் பார்வைக்கு சரியாய் கண்டபடி குயம்பன் அதை திரும்ப வேறே பாண்டமா என்ன செய்தான், வணைந்தான். ஐயா, அவன் உருவாக்குற ஒவ்வொரு பாத்திரத்தை குறித்தும் அவனுக்கு என்ன உண்டு, ஒரு திட்டம் உண்டு. தான் எதற்காய் உருவாக்கினானோ அந்த பாத்திரம் அதற்கு பயன்பட வேண்டும் என்று அவர் என்ன செய்கிறார், விரும்புகிறவராய் காணப்படுகிறார். நீங்களும் நான் இந்த காலைவெளியிலே தேவனால் உருவாக்கப்பட்டோம், உண்டாக்கப்பட்டோம் என்று நான் சொல்கிறேனே, உங்கள் ஒவ்வொருவரையும் என்னையும் சேர்த்து சொல்கிறேன், கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கூட ஒரு திட்டத்தோடு கூட நம்மை கொண்டு கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக உருவாக்கப்பட்டோம் என்பதை மறந்து போக வேண்டாம். வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறதை அவன் கெட்டு போனான் என்று சொல்லி அவர் தூரமாய் எரிந்து விடுகிறவர் அல்லையா. இனிதும் வேறு பாத்திரமாய் வணைய முடியாது என்று சொல்லி அவர் நினைக்கிறவர் அல்ல. மறுபடியும் வேறு பாண்டமாய் அவரால் என்ன செய்ய முடியும், வணைய முடியும். எதற்கு இந்த காலையில் அதை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போஸ்தலனாய பவுலடியார் தீமோத்தேயுக்கு எழுதின நிருபம் 2 அதிகாரம் 20 வாசிப்போம். ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரங்களும் உண்டு. அவைகளில் சில கனத்திற்கும் சில கனவீனத்திற்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்துக்குரிய பாத்திரமாயிருக்கிறார். தேவன் எப்படிப்பட்ட பாத்திரமாய் நாம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்றால் கனத்துக்குரிய பாத்திரம். வெயிட் அல்ல. நம்ம போய் கடையில் பார்க்கும்போது நல்ல வெயிட் உள்ள ஒரு பாத்திரத்தை வாங்குறோம். அந்த பாத்திரமாய் ஆண்டவர் நம்மை வணங்குகிறது இல்லை. என்ன அர்த்தம், கனத்துக்குரிய பாத்திரம் என்றால் அர்த்தம் என்ன, மதிப்புக்குரிய ஒரு பாத்திரமாய் மேன்மை உள்ள ஒரு பாத்திரமாய் இருக்கும்படிக்குத்தான் என்ன செய்கிறார், கர்த்தர் விரும்புகிறவராய் காணப்படுகிறார். மண்ணினால் எத்தனையோ பாத்திரங்கள் உருவாக்கப்படுகிறது. சிலவற்றை கொண்டு போய் அடுப்பிலே வைத்து அதன் மூலமாய் நாம் செய்ய வேண்டிய ஆகாரத்தை செய்கிறவளாய் காணப்படுகிறோம். சிலவற்றை மண்ணினாலே செய்கிறான், அழகாயதற்கு பெயிண்ட் அடித்து அதில் ஏதோ வர்ணங்கள் பூசி அதிலே சில ஏதாயிலும் பூவோம் மற்ற எதையோ ஒன்றை வரைந்து வைத்து விட்டு அதை கொண்டு போய் என்ன செய்கிறான், எல்லாரும் வருகிற அந்த டிராயிங் ரூமில் அதை வைக்கிறான். மண்தான், ஆனால் வித்தியாசம் என்ன செய்கிறது, காணப்படுகிறது. ஒரு மண்ணினால் செய்யப்பட்ட பாத்திரம் அடுப்புக்கு போகிறது, ஆனால் மற்றொரு பாத்திரமோ அறை வீட்டிலே எல்லாரும் வருகிற இடத்திலே அது மேன்மையாய் வைக்கப்படுகிறது. இதை போலத்தான் எஜமானாய் கர்த்தர் உங்களை கனத்துக்குரிய ஒரு பாத்திரமாய் இருக்கும்படிக்கு விரும்புகிறார். அதற்காகத்தான் உங்களை உருவாக்கும்படிக்கு அவர் சித்தம் கொண்டார். அதில் 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அங்க பாருங்கள், முதலாவது அதை சுத்திகரித்து கொண்டால் என்று எழுதப்பட்டு, முதலாவது பரிசுத்தமாக்கப்பட்டதும், இரண்டாவது எஜமானுக்கு உபயோகமானதும், மூன்றாவது எந்த ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரம். 3 காரியத்தை மறந்து போக வேண்டாம்.
நாம் யார் எப்படிப்பட்டவர்களா இருக்க கர்த்தர் விரும்புகிறார்? பரிசுத்தமுள்ள பாத்திரமா இருக்க விரும்புகிறார். இரண்டாவது, எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். மூன்றாவது, எந்த நற்கிரியை செய்வதற்கு எப்பொழுதும் ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரமா இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நன்றாய் அறிந்து கொள்ளுங்கள், நாம் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சுத்திகரிக்கப்பட்ட தேவனுடைய பாத்திரமாய் காணப்படுகிறோம். நம்மை அவர் பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டியது அவசியமான ஒரு காரியம். இரண்டாவது, எஜமானுக்கு மட்டுமே உபயோகப்பட வேண்டிய நாம், நம்முடைய எஜமான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அவருக்கு உபயோகப்படுகிற பாத்திரமாய் நாம் இருக்கிறோமா? மூன்றாவது காரியம், எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்கிற ஒரு பாத்திரம். சாமுவேலை தேடி கர்த்தர் வந்தபோது அவன் ஏலியினிடத்திலே போய்விட்டான். ஆனால் நான்காவது முறை அவன் சொல்லும் போது சொல்கிறான், கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். ஒரு ஆயத்தமுள்ள பாத்திரமாய் அவன் மாற்றப்படுகிறான். இன்னைக்கு நம்மை கொண்டு கர்த்தர் எதையோ ஒன்றை செய்ய திட்டம் தீட்டி இருக்கிறாரே, முன்குறித்து இருக்கிறாரே, அதற்கு நாம் ஆயத்தமான பாத்திரமாய் காணப்படுகிறோமா? நம்முடைய வீட்டிலேயே பாருங்கள், சமயத்திற்கு ஏற்ற ஒரு பாத்திரம் இல்லாவிட்டால் நமக்குள்ளேயே என்ன வருகிறது? ஒரு எரிச்சல் வருகிறது. எங்கே வைத்தோம், எங்கே காணோம்? அருமையானவர்களே, எஜமான் எப்பொழுதும் ஆயத்தமாய் இடுப்பதற்குரிய பாத்திரமாய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்ட பாத்திரமாய் இந்த காலையில் விளங்கும்படிக்க நான் விரும்புகிறோமா? நான்கு பேரை உங்கள் முன்பாக நான் வைத்து என்னுடைய உரையை முடிக்கும்படியாய் விரும்புகிறேன். முதலாவது, யோவான் எழுதின சுவிசேஷம் 20 26 வசனத்தை வாசிப்போம். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். சீஷர்கள் வீட்டுக்குள் இருக்கையில் தோமாவும் அவருடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு. அவிசுவாசியாயிராமல் என்கிற அருமையான சீஷரை குறித்து இந்த அருமையான வேத பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். இயேசுவால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், அவரால் அப்போஸ்தலன் என்று பெயர் சூட்டப்பட்டவன், 3.5 ஆண்டு காலமும் அவர் சென்ற எல்லா இடத்திற்கும் கூடவே சென்றவன், அற்புதங்களை கண்ணார கண்டவன், இப்பொழுது அவர் மரித்து உயிரோடு கூட 3வது நாளே எழுந்து விட்டார் என்று சொல்லி சீஷர்களும் ஸ்திரீகளும் சொல்லுகிறார்கள். அவனோ சொல்லுகிறான், நான் நம்ப மாட்டேன், அவர் உயிர்த்தெழுதலை நான் நம்ப மாட்டேன் என்று மறுக்கிறவனாய் காணப்பட்டான். பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ளே சீஷர்கள் பயந்து அங்கே காணப்படுகிறார்கள். இயேசு அந்த வீட்டுக்குள்ளே பிரவேசித்து சீஷர்களை பார்த்து சொன்னார், உங்களுக்கு சமாதானம். அவர்களோடு கூட பேசிவிட்டு அவர் போய்விட்டார். அவர் முதலாம் இசை வந்தபோது தோமா அங்கே காணப்படவில்லை. ஆனால் இந்த வார்த்தை அவருக்கு கேட்கப்பட்டது, அவர் அறிந்திருந்தார். தோமா இப்படி சொல்லுகிறார் என்பதை அறிந்திருந்தார்.
அவனை அப்படியே விட்டுவிட ஆண்டவருக்கு விருப்பம் இல்லை. எப்படி? அவிசுவாசியாய் விட்டுவிட பிரியமில்லை. அருமையானே, அவிசுவாசம் ஒரு பெரிய நோய் போன்றது. இன்னும் சொல்ல போனால் கேன்சர் நோயை போன்றது. அது அரித்து போடும், அவ்வளவுதான். இனி ஒரு காலம் இந்த விசுவாசத்துக்குள்ள வரவே முடியாது. எதையும் கண்டால்தான் விசுவாசிக்கிறவனாயிருப்பான். அவிசுவாசம் நம்மை விட்டு ஒழிக்கப்பட வேண்டியது அவசியம். ஏன்னு சொன்னால், வேதம் விதமாய் சொல்கிற இந்த வசனத்தை அப்படியே வைத்துக் கொள்ளுங்கள். நான் வசனத்தில் பார்க்கிற வேளையில் வசனம் சொல்லுகிறது, எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3:12 வாசிப்போம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவருக்குள் இராதபடிக்கு எப்படி இருங்கள்? பி கேர்ஃபுல். எதற்கு? வசனம் சொல்லுகிறது, அவிசுவாசம் உள்ள இருதயம் ஒருவனுக்குள்ளும் என்ன செய்யக்கூடாது, இராதபடிக்கு. ஏன்? அவிசுவாசம் உள்ள இருதயம் ஜீவனுள்ள தேவனை விட்டு என்ன செய்கிறது? பிரித்து விடுகிறது. இந்த காலையில நம்மில் எத்தனை பேர் விசுவாசத்தோடு இருக்கிறோம், விசுவாச குறைவுகளோடு இருக்கிறோம், விசுவாசமே இல்லாமல் காணப்படுகிறோம் என்பதை யோசித்து பாருங்கள். அவிசுவாசம் தேவனை விட்டு நம்ம என்ன செய்கிறது? தூரப்படுத்துகிறது, பிரித்து விடுகிறது, விலக செய்கிறது. அவரை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசமான பொல்லாத இருதய நமக்குள்ளே காணப்படலாகாதே. எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:6 வாசிக்கிற வழியிலே அங்க வசனம் இப்படி சொல்லுகிறது, என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை என்ன செய்தீர்கள்? அநியாயத்தை கண்டீர்கள். என்னை விட்டு தூரப்பட்டு மாயையை பின்பற்றி வீணராய் போகிறதற்கு என்னிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள் ஐயா? தோமா தூரமாய் விலகி போய்விட்டான். அவிசுவாசம் உள்ள வார்த்தைகளையே பேசி கொண்டிருக்கிறான். கர்த்தர் பார்த்தார் அவனை உருவாக்கும்படிக்கு. அவனை குறித்த ஒரு திட்டத்தை தேவன் வைத்திருந்தபடினாலே அவனை தேடி 8 பிறகு மறுபடியும் அதே வீட்டுக்குள்ள பிரவேசிக்கிறார். அவனை பார்த்து சொல்கிறார், தோமாவே என் கைகளிலே உன் விரலை போடு, என் விலாவிலே உன் கையை போடு. அவிசுவாசமாயிராமல் எப்படி இரு? விசுவாசம் உள்ளவனாயிரு. மீண்டும் அவன் கந்தர் கத்தரண்டைக்கு திரும்புகிறவனாய் காணப்படுகிறான். இந்த காலை வெளியிலே நம்மில யாராகிலும் அவிசுவாசத்தோடு காணப்படுவோமானால் இனி நடக்காது, இது ஒரு காலம், இது என்னாலே முடியாது, இது ஒரு நாள் இனி கர்த்தர் செய்ய மாட்டார், இது அவ்வளவுதான் என்று சொல்லி யாராயிலும் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், இந்த காலை வழியில் உங்களுக்காக அந்த வார்த்தை வருகிறது, அவிசுவாசத்தை கலைந்து போடுங்கள். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆயிருங்கள். வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்கள் ஆயிருங்கள் என்று சொல்லி என்றால், கர்த்தரை தேடுகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலனளிக்கிறவர் என்றும் என்ன செய்ய வேண்டும்? விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். இந்த காலையில அவிசுவாசத்தின் கிரியைகளை தள்ளுவோமா?
அவிசுவாசத்தை கொண்டு வருகிறவன் பிசாசு. அவன் தான் அதற்குரிய விதைகளை நம்முடைய இருதயத்தில் விதைக்கிறவனாய் காணப்படுகிறார். ஆகையால் பிசாசை பார்த்து, பிசாசே என் தேவனை நான் முழுமையாய் நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், உன் அவிசுவாசம் என் வாழ்க்கையில் ஒரு நாளும் கிரியை செய்ய முடியாது. அவர் நிச்சயமாகவே நம்மை தெரிந்து கொண்ட நோக்கத்தை அவன் நம்மிலே நிறைவேற்றுகிறவராயிருப்பார். இரண்டாவது ஒரு மனுஷனை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். யோனாவின் புஸ்தகம் 3:6 வாசிப்போம். யோனாவின் புஸ்தகம் 3:6 கர்த்தருடைய வார்த்தை. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி, நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தைகள் அதற்கு விரோதமாக என்ன செய், பிரசங்கி. யோனாவை குறித்த ஒரு திட்டம், அவன் நினிவேக்கு கடந்து போக வேண்டும் என்பதுதான். ஆனால் அவனோ நினிவேயை பார்க்கிலும் தர்சீஸ் பட்டணம் செழிப்புள்ளது, அது மேன்மை உள்ளது, அதில் ஏராளம் வர்த்தகம் நடக்கிறது, அந்த பட்டணத்திற்கு போவோம் என்று சொல்லி கூலி கொடுத்து கப்பல் ஏறி அவன் தர்சீசுக்கு நேராய் போய்விட்டான். நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், நான் அதை விஸ்தரிக்கவில்லை. ஆனால் கர்த்தர் பார்த்தார், அவனுக்காக என்ன செய்தாராம், ஒரு மீனை ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். நீ நல்லா கவனிக்கணும், கத்தர் எவ்வளவு அன்புள்ளவர் என்று. யோனா சொல்கிறான், என்னை இந்த கப்பலிலே இருந்து கடலிலே தூக்கி எரிந்து போடுங்கள், அப்பொழுது சமுத்திரம் என்ன செய்யும், தன் மும்முரத்தை விட்டு ஓய்ந்து போகும் என்று சொல்லி அவன் சொல்கிறான். 12:12 பாருங்கள். அதற்கு அவன், போட்டு விடுங்கள், சமுத்திரம் உங்களுக்கு அமர்ந்திருக்கும், என் நிமித்தம் இந்த பெரிய கொந்தளிப்பு உங்கள் மேல் வந்தது என்பதை உணர்ந்து கொண்டு சொல்லுகிறான். என்னால தாயா உங்களுக்கு தீங்கு வந்துச்சு. தூக்கி எறிந்தார்கள். வசனம் சொல்லுகிறது, யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கத்தர் எவ்வளவு அன்புள்ளவர். கத்தர் சரியா அந்த கப்பல் பக்கத்திலேயே என்னத்தை கொண்டு வந்து வச்சிருந்திருக்கார், ஒரு பெரிய மீனை கட்டளை இட்டார். மீன் கூட கீழ்படுகிறது ஐயா, அவனை விழுங்கி போட்டது. ஒரு மனுஷனை விழுங்கிட்டு அவனை சாப்பிட முடியவில்லை, அவனை உயிரோடவே வச்சிருக்கணும்னு கர்த்தருடைய உத்தரவு. அதை வச்சுக்கொண்டே எத்தனையோ மைல்கள் அது பிரயாணம் பண்ணி கொண்டு இருக்கிறது. வயிற்றில் இருக்கிற யோனா என்ன செய்யக்கூடாது, அழிந்து போகக்கூடாது. இப்போ யோனா மீனின் வயிற்றுக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார். அவனுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். மீன் அவனை கொண்டு வந்து என்ன செய்தது, கரையிலே கக்கி போட்டது. எத்தனை நாளுக்கு பிறகு, 3 நாளைக்கு பிறகு, 3 நாளும் யோனா அந்த மீனின் வயிற்றுக்குள்ளேயே காணப்படுகிறான். கக்கி போட்டது. இப்பொழுது மறுபடியும் கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு வருகிறது, என்னவென்று, நீ எழுந்து மகாநகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக என்ன செய், பிரசங்கம் பண்ண. ஐயா, இந்த யோனா இல்லாவிட்டால் இன்னொரு யோனா இல்லையா, ஒரு கேள்வி எழும்பலாம். ஆனால் இருக்கிறார்கள் எத்தனையோ யோனாக்கள், ஆனால் அந்த யோனாக்கள் மேல் அவர்கள் விருப்பம் இல்லை. தேவன் எந்த யோனாவை கொண்டு நினிவேயை சந்திக்கும்படிக்கு திட்டமிட்டாரோ அந்த யோனாவை கொண்டுதான் கர்த்தர் செய்ய விரும்புகிறார். நீங்க இல்லாட்டி வேற ஒருத்தர் சொல்றாங்க பாருங்க, கம்பெனிக்கு வேலைக்கு வராங்க, அவன் சரியா வேலை செய்யலன்னு சொல்றேன், ஏ போப்பா. அவன் சொல்லுவான், என்னை விட்டு அவங்களுக்கு யாருங்க கிடைப்பா. ஆனால் இவன் சொல்லுவான், முதலாளி நீ இல்லைன்னா என்ன, எனக்கு 1000 பேர் இருக்காங்க. கர்த்தருக்கு சொல்ல தெரியாதா அப்படி, யோனாவை நீ போனா போ,
நாசமாக போ. அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நான் வேறொரு யோனாவை எடுத்து என்ன செய்வேன், உபயோகம் பண்ணுவேன். ஆனால் கத்தர் அப்படி நினைக்கலையா? எந்த யோனாவை குறித்து திட்டமிடப்பட்டதோ அதே யோனாவை கொண்டுதான் கத்தர் காரியத்தை செய்ய வைக்கிறார். இந்த காலை வெளியில் ஒன்று அறிந்து கொள்ளுங்க, நீங்கள் அவருக்கு தேவை. உங்களை கொண்டுதான் எதையோ செய்ய கத்தர் செய்திருக்கிறார், தீர்மானித்திருக்கிறார். அவர் செய்கிற காரியம் என்னதென்று நாம் அறியோம். யோபு சொல்லுகிறாரே இவ்விதமாக 42 ரெண்டாவது வசனத்தில் சொல்லும் போது, நீ செய்கிற செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒருபோதும் தடைபடாது. எல்லாத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்திருக்கிற காரியம் ஒரு நாளும் தடைபடாது. இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உங்களை கொண்டு எதையோ செய்ய விருப்பம் கொண்டுதான் இன்றைக்கு உங்களோடு கூட இந்த வார்த்தைகளை பேசுகிறார். நீங்கள் அவிசுவாசத்தோடு இருந்தாலும் சரி, அல்லது நீங்கள் அவரை விட்டு தூரமாய் விலகி போனாலும் சரி, அவர் உங்களை விட்டு விடவே மாட்டார். நீங்கள் தான் அவருக்கு தேவை. என மறுபடியும் உபயோகமுள்ள பாத்திரமாய் மனையும்படிக்கு அவரால் தான் முடியும். மூன்றாவது ஒரு நபரை சொல்கிறேன், வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 8:22 வாசிப்போம். பின்பு அவர் பெத்சாயிதா ஊருக்கு வந்தார். அப்பொழுது ஒரு குருடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவனை தொடும்படி வேண்டிக் கொண்டார்கள். அவர் குருடனுடைய கையை பிடித்து அவனை கிராமத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கண்களில் உமிழ்ந்து அவன் மேல் கைகளை வைத்து எதையாயினும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் ஏறிட்டு பார்த்து நடக்கிற மனுஷர்களை மரங்களைப் போல காண்கிறேன் என்று சொன்னான். பாருங்க, குருடனுடைய கண்களை அவள் உமிழ்ந்து தொட்டு எதையாயினும் காண்கிறாயா என்று கேட்டார். அவன் சொன்ன பதில் என்ன? நடக்கிற மனுஷரை யார போல காண்கிறேன். அப்ப அவனுக்கு என்ன இல்லை? இன்னும் கிளியர் விஷன் இல்லை, தெளிவான ஒரு பார்வை இல்லை. ஏதோ ஒன்று போகிறது போல தோன்றுகிறது அவனுக்கு. ஆண்டவர் அப்படியே விடல. அடுத்து என்ன செய்தார் வாசிப்போ. பின்பு அவர் மறுபடியும் அவன் கண்களின் மேல் கைகளை வைத்து அவனை ஏறிட்டு பார்க்கும்படி செய்தார். அப்பொழுது அவன் சுஸ்தமடைந்து யாவரையும் தெளிவாய் கண்டான். கர்த்தர் ஒரு மனுஷரை சுகமாக்குவார் என்றால் அவர் பாதி சுகமாக்குறவர் அல்ல, முழுமையாய் சுகம் தருகிற தேவனாய் காணப்படுகிறார். கொஞ்சம் சுகம் இருக்குங்க, கொஞ்சம் நல்லா இருக்கு. நான் ஒன்று சொல்லுகிறேன், இந்த காலை வெளியில கொஞ்சம் சுகத்தை ஆண்டவர் கொடுப்பதல்ல, கொஞ்சம் விடுதலையை கொடுப்பதல்ல, எதையும் கொஞ்சமாய் கொடுக்கிறவர் அல்ல. அவர் கொடுப்பதே எப்படி இருக்கும்? பரிபூர்ணமாய் கொடுக்கிறவராய் காணப்படுகிறார். நல்லதை கொடுக்கிற கர்த்தர். எந்த மனுஷனும் முன்பு ருசி குறைந்ததை தான் கொடுப்பார், ஆனால் இவரோ அதிக ருசியானதை கொடுக்கிறவர். ஒருவேளை தாமதமானாலும் அவர் ருசி உள்ள ஒன்றை உங்களுக்கு என்ன செய்கிறவர், மதுரமுள்ள ஒன்றை அதிகமாய் விரும்புகிறதை கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறவர், கொடுக்கிறவராக இருக்கிறார். குருடன் கண்கள் திறக்கப்பட்டவனாய் பார்வை தெளிவோடு கூட தன் வீட்டுக்கு கடந்து போகிறவனாய் காணப்படுகிறார். நீங்கள் அவரிடத்துல வந்துட்டீங்க, பெற்றுக்கொள்ளாமல் போக மாட்டீர்கள். அவர் உங்களை வெறுமையாய் அனுப்புகிறவர் அல்ல, நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் காணப்படுகிறார். குருடனுடைய கண்கள் திறக்கப்பட்டதல்ல. இந்த காலை வழியில் கர்த்தர் சிலருடைய வாழ்க்கையில்
எதையாயிரும் ஒன்றை திறக்கத்தான் போகிறான். நான் நன்றாய் அறிந்திருக்கிற நாளிலே எதையாயிலும் ஒன்றை உங்களுடைய வாழ்க்கையில திறக்க போகிறார். உங்களுடைய கையின் பிரயாசங்களோ, உங்களுடைய சரீரமோ, அல்லது உங்களுடைய கற்பத்தின் கனியோ கத்தர் வாசல்களை திறக்கிறது போல திறக்கிறவராய் காணப்படுகிறார். எல்லாவற்றையும் தெளிவாய் கத்தர் செய்கிறவராய் காணப்படுகிறார். பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆயத்தப்படுவோம். நாலாவது ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16:28 முதற்கொண்டு 30 வரைக்கும் நான் வாசிக்க கேட்போம். அப்பொழுது சிம்சோன் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கர்த்தராகிய ஆண்டவரே, நான் என் இரண்டு கண்களுக்காக ஒரே தீர்வையாய் இந்த பெலிஸ்தருடைய கையிலே பழிவாங்கும்படிக்கு இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தருளும். தேவனே, பலப்படுத்தும் என்று சொல்லி சிம்சோன் அந்த வீட்டை தாங்கி இருக்கிற இரண்டு நடுத்தூண்களில் ஒன்றை தன் வலது கையினாலும் ஒன்றை தன் இடது கையினாலும் பிடித்துக்கொண்டு என் ஜீவன் பெலிஸ்தரோடே கூட மடியக்கடவது பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தார்கள். இந்த காலை வெளியில ஒன்று நர்மையான சம்பவத்தை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். சிம்சோனை குறித்து நமக்கு தெரியும், அவன் ஒரு பராக்கிரமசாலியாய் கத்தருக்கென்று பலத்த கிரியை செய்கிறவனாய் காணப்பட்டான். தேவன் அவனை ஏற்படுத்தினதன் நோக்கம், இஸ்ரவேல் ஜனங்கள் பெலிஸ்தருடைய கையில மிகவும் உபத்திரவப்படுகளாய் காணப்பட்டார்கள். அந்த உபத்திரவத்திலிருந்து அவர்களை விடுவிக்கத்தான் தேவன் சிம்சோனை என்ன செய்தார் தெரிந்து கொண்டான். ஆனால் அவன் செய்த காரியத்தை நாம் பார்க்கிறோம், மறுபடியும் பாவத்திலே விழுகிறவனாய் காணப்பட்டான். செத்த சிங்கத்தின் அண்டைக்கு அவன் திரும்பி போய் அதில் தேன்கூடை கண்டு அதை எடுத்து தான் புசித்ததோடு மட்டுமல்ல தன் பெற்றோருக்கும் கொடுக்கிறவனாய் காணப்பட்டான். உன் நசரேயன் என்பவன் ஒருவன் திராட்சை தோட்டங்கள் அண்டைக்கும் கடந்து போகக்கூடாது, திராட்சை ரசம் குடிக்கவும் கூடாது, பிணத்தினாலே பிரேதத்தினாலே தீட்டுப்படவும் கூடாது. இவன் திராட்சை தோட்டத்திற்கு போனான், அங்கே சிங்கம் எதிர்கொண்டு வந்த சிங்கம் அடித்து தூர எரிந்து போடப்பட்டது, அதில் இப்பொழுது தேன் கூடு இருக்கிறது. அந்த பிரேதத்தை அவர் என்ன செய்தான், தொட்டு அதற்கு தேனை எடுத்து சாப்பிட்டான். மாத்திரமல்ல, அவன் பெண்களிடத்தில் அதிகமாய் சிநேகம் வைத்திருந்தபடியினாலே அவன் தன் ரகசியத்தை அவரிடத்தில் என்ன செய்தான், சொல்லுகிறவனாய் காணப்பட்டான். வசனத்தில் என்ன வாசிக்கிறோம், இந்த பெலிஸ்திய ஸ்திரீ ஆகிய இவள் சிம்சோனுடைய இருதயம் எவ்வளவு வருத்தப்பட வேண்டும் அவ்வளவு வருத்தப்படுவதற்கு ஏதுவாக அவளை பார்த்து கெஞ்சுகிறாள். தெளிலால் உன் ரகசியத்தை எனக்கு சொல்லு. அவன் எல்லாவற்றையும் அவளிடத்தில் சொன்னான். உடனே அவன் மயிர் என்ன செய்யப்பட்டது, சிறைக்கப்பட்டது, கண்கள் குருடாக்கப்பட்டது. எல்லாருக்கும் முன்பாய் பராக்கிரமம் செய்யும்படிக்கு அழைத்த கர்த்தருக்கு முன்பதாய் அவருடைய ஜனத்திற்கு முன்பதாய் இப்பொழுது வேடிக்கையான ஒரு பொருளாய் காணப்படுகிறார். பெலிஸ்தர் அவனை கொண்டு போய் ஒரு பெரிய வீட்டிலே நிறுத்தி விட்டார்கள். அவன் அந்த வீட்டினுடைய தூண்களை தடவி பிடித்து அவன் சொல்லுகிற ஒரே ஒரு ஜெபம், ஆண்டவரே இன்னும் ஒரு விசை என்ன செய்தருளும், நினைத்தருளும். இந்த காலை வெளியிலே
உலகத்தின் சிற்றின்பமோ, உலகத்தின் மோகங்களோ, உலகத்தினுடைய ஆசாபாசங்களோ, அல்லது எவைகளோ நம்முடைய இருதயத்தை மயக்கி கொண்டு நம்மை தேவனை விட்டு தூரப்படுத்துமானால், இந்த காலை வழியில் ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள். சிம்சோனுக்கு நேர்ந்த நிலைமை நமக்கு நேரிடாதபடிக்கு நம்மை விலக்கி காக்க கர்த்தர் விரும்புகிறவராயிருக்கிறார். அவன் ஏற்கனவே அதுக்கு விலகி இருப்பான் என்று சொன்னால் அவனுக்கு பார்வை உண்டாயிருந்திருக்கும், இன்னும் கர்த்தருக்காய் பெரிய காரியங்களை செய்திருப்பான். ஆனால் இப்பொழுதோ பார்வை இல்லாதவனாய், ஒரு அந்தகனாய், எல்லாருக்கும் வேடிக்கையாக்கப்பட்ட பொருளாய் நின்று கொண்டிருக்கிறான். கர்த்தரை நோக்கி ஜோபம் பண்ணினார், கர்த்தர் அவனுக்கு இரக்கம் பாராட்டினார் என்றுதான் சொல்ல வேண்டும். கர்த்தர் அவனை பலப்படுத்தினார். ஒரு அருமையான வசனம் வார்த்தை இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வசனத்துல பாருங்கள், இப்படி சொல்லப்பட்டிருக்கிறத நான் பார்க்க முடியும். 16 இருங்க சொல்றேன், 22 வசனத்தை வாசியுங்கள். 22:16-22, அவன் தலைமையில் சிறைக்கப்பட்ட பின்பு திரும்பவும் முளைக்க தொடங்கிற்று. அவன் பலன் எங்கே இருக்கிறது? அவன் தலைமையிலே தான் காணப்படுகிறது. அந்த கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அவன் சிறைக்கப்பட்டாலும் அவன் மயிர் என்ன செய்கிறது? மீண்டும் முளைக்க தொடங்கிற்று. மீண்டும் அவனுக்குள்ள என்ன வருகிறது? ஒரு பலன் வருகிறது. கர்த்தரை நோக்கி கெஞ்சினான், இப்பொழுது இன்னும் அதிகமாய் பலப்படுத்துகிறான். எல்லாரையும் மடங்கடித்தான் என்று சொல்லி வசனத்துல வாசிக்கிறோம். உயிரோடு இருந்து கொண்டவர்களை பார்க்கிறோம், அவன் மடியும் போது கொண்டவர்கள் தான் அதிகம். இந்த காலை வெளியில கர்த்தரை புகார்த்து, ஆண்டவரே, இந்த ஒரு விசை கூட என்னை நினைச்சல்லையா, இனி உண்மை விட்டு தூரமாய் போக மாட்டேன், உலகத்தின் சிற்றின்பமோ ஆடம்பரமோ உலகத்தினுடைய மோகங்களோ என்னை மயக்கிற எந்த ஒரு காரியத்திற்கு பின்னே, எந்த ஒரு கிரியைகளையும் நான் செய்யாதபடிக்கு என்னை தடுத்து ஆட்கொள்ளும், உமக்கு சாட்சியாய் ஜீவிப்பேன் என்று சொல்லி நம்ம எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கிறோம். ஐயா, உங்களை தூக்கி போடுகிறது அவருக்கு லேசான காரியம், ஆனால் தேவன் அதை விரும்புகிறவர் அல்ல. ஏன் தெரியுமா? ஆவிக்குரிய ஜனமாய் காணப்படுகிற உங்களோடு கூட நான் இந்த கடைசி வார்த்தைகளை சொல்லுகிறேன். நம்மை தூக்கி எறிவது என்பது லேசான காரியம், ஆனால் கர்த்தர் அப்படி விடுகிறவர் அல்ல. கர்த்தர் அவர்களை எப்படியும் தம்மண்டைக்கு நயங்காட்டி பயில் காட்டி தம்மண்டைக்கு இறசுகிறவர், இழுத்து கொள்ளுகிறவராய் காணப்படுகிறார். பேதுரு தூரமாய் கர்த்தரை விட்டு போனார். இயேசு செய்த காரியம் அவனை நோக்கி பார்த்தார், திரும்பி நோக்கி பார்த்தார். லூக்காவின் விசேஷம் 22:67 வசனம் நினைக்கிறேன், இந்த வசனத்தை வாசிப்போமா? 62:61 வசனம், அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். வசனவாசிங்க தொடர்ந்து, சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 அறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வார்த்தை, தனக்கு சொன்ன வார்த்தையை வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து என்ன செய்தார்? இந்த காலையிலே நாம் தூரமா இருக்கிறோமா? அவருடைய பார்வைக்கு மறைவாய் போய்விடலாம் என்று யோசித்துக் கொண்டிருக்கிறோமா? கர்த்தருடைய கண்கள் உங்களை திரும்பி பார்க்கிறது. எதற்கு தெரியுமா? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாய் உங்களை மாற்றும்படிக்கு. நம்ம எல்லாரும் எழுந்திருப்போமா? மாத்திரமல்ல, கெட்டு போனதையும் திரும்ப சீர்படுத்துகிறவர். ஒருவேளை உடைந்து போன பாத்திரம் போல காணப்படுகிறோமா? இந்த காலையிலே
அவர் உங்களை மீண்டும் உருவாக்கும்படிக்கு விரும்புகிறார். தோமாவிடத்தில் காணப்பட்ட அவிசுவாசம் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறதா? யோனாவுக்குள்ளே காணப்பட்ட கீழ்ப்படியாமை நமக்குள்ளே இருக்கிறதா? குருடனுக்குள்ளே கத்தர் கண்ட காரியம் நமக்குள்ளே காணப்படுகிறதா? கடைசியை பார்த்தோ சிம்சோனுக்குள்ளே காணப்பட வேண்டிய மேன்மையான ஆவியானவர் அவனை விட்டு விலகி போனார். கர்த்தருடைய மக்களே, இந்த உலகத்தில் எதை இழந்து போனாலும் சரி, கர்த்தருடைய ஆவி இழந்து போக அனுமதியாதீங்க ஐயா. உங்களில் இருக்கிற தேவனுடைய ஆவியானவர் உங்களை விட்டு விலகாதபடிக்கு, அவர் உங்களை விட்டு தூரமாய் விலகி போய்விடாதபடிக்கு, அவரை கோபப்படுத்தாமலும் அவர் உங்களோடு தங்கியிருக்கும்படியாய் பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறாரே, அந்த ஆவியானவர் எப்போது இருக்கும்படி பார்த்துக் கொள்ளுங்கள். உங்களில் அசுசியான காரியத்தை கண்டு தூரமாய் விலகாதபடிக்கு, உங்களில் இருக்கிற கர்த்தருடைய ஆவியானவர் துக்கப்படாதபடிக்கோ, ஆவியானவரே என்னில் எப்போது வாசம் பண்ணும் என்று சொல்லி கேளுங்கள். அவர் திரும்ப உயிர்ப்பிக்கிறவர் ஐயா. அவிசுவாசத்தை களைந்து போட்டு விசுவாசத்தை உங்களுக்குள்ளே கொடுக்கிறவர். கீழ்ப்படியாமே கத்தர் மாற்றி போட்டு அவனை கீழ்ப்படியும்படிக்கு வைக்கிறவர். தெளிவான பார்வை இல்லாதவனுக்கு கத்தர் தெளிவான பார்வையை கொடுக்கிறவர். ஆவி இழந்து போனவனுக்கு மீண்டும் ஆய்த்தமுடைய ஆவியை கொடுத்து பலப்படுத்துகிறவர். இன்றைக்கு மீண்டும் உங்களை எஜமானுக்கு உபயோகமுள்ள பாத்திரமாய் வணைய விரும்புகிறார். ஆயத்தமாயிருக்கிறோமா? எஜமானுக்கு உபயோகமான பாத்திரம் அது பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரம். அது எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரம். மறந்து விட வேண்டாம், எஜமான் உபயோகப்படுத்தப்படுவதற்கு எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாய் நீங்களும் நானும் காணப்பட வேண்டுமே. சுத்திகரிக்கப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறோமா? பரிசுத்தமுள்ள பாத்திரமாய் நம்முடைய வாழ்க்கையை வைத்திருக்கிறோமா என்று சற்று சிந்தித்து பார்ப்போம். இந்த பாத்திரம் எப்படிப்பட்ட பாத்திரமாய் இருக்கிறது? தூர தள்ளி போட அவர் விரும்பவில்லையா? நீங்கள் தான் அவருக்கு தேவை. கூயவனே படைப்பின் காரணனே. பரிசுத்தமாக்கப்பட்ட பாத்திரமாய் எந்த நற்கிரியை செய்வதற்கு ஏதுவான பாத்திரமாய், எப்பொழுதும் ஆயத்தமுள்ள ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றுங்க ஐயா. குயவனே, நம்ம கரத்தில் என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி இந்த காலையிலே நம்மளே எத்தனை பேர் நம்மை அர்ப்பணிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம். நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை சமூலமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமா இல்லை? இன்னும் நான் உலகத்தில் அனுபவிக்க வேண்டிய காரியம் உண்டையா? நான் இன்னும் எத்தனையோ காரியங்களை பார்க்கவே இல்லை, ருசிக்கவில்லை, அனுபவிக்கவில்லை. நான் எப்படி எல்லாம் வெறுத்து விடுவது? இந்த காலையில கர்த்தர் விரும்புகிற காரியம் கர்த்தரை முழுமையாய் நம்பி அவருக்காக சாட்சியாய் ஜீவிப்பதுதான் அவர் விரும்புகிற காரியம்.
இன்னைக்கு அவளுடைய கரத்தில் அர்ப்பணிப்போமா. ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார், உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும், எடுத்து பயன்படுத்துகிறீர், அது உலகெல்லாம் அறியும் என்று அவன் பாடுகிறார். அந்த பாடிய ஒரே ஒரு கவியை மட்டும் நாம் பாடி நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். உடைந்த பாத்திரம் தான், ஆனால் அதை மீண்டும் உருவாக்கி அதை அவராலே தான் உபயோகப்படுத்த முடியும், வேறு யார் உபயோகப்படுத்த முடியாது. உடைந்த பாத்திரத்தை தூக்கி எறிந்து விடுவார்கள், ஆனால் பரம குயவனாய் நம்முடைய கர்த்தரோ தூக்கி எறிகிறவர் அல்ல, அது மீண்டுமாய் பண்படுத்துகிறவர், சீர்படுத்துகிறவர், உபயோகப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார். காரணம் இந்த காலை வழியில முழுக்க சொல்கிறேன், அதன் விலை யாருக்கும் தெரியாதையா. அந்த பாத்திரத்தினுடைய விலை யாரும் அறியவில்லை. அறிந்திருந்தார்களானால் கர்த்தரை விட்டு தூரமாய் போக மாட்டார். அட விலை என்ன தெரியுமா? மாசற்றதும் குற்றமற்றதும் விலையேற பெற்றதுமாய் ஆட்டுக்குட்டியின் ரத்தம் ஐயா. இந்த பாத்திரத்தை மீட்டுக் கொண்டது, இந்த பாத்திரத்தை விலை கொடுத்து வாங்கிற்று. அழிவுள்ள வஸ்துக்களாகி வெள்ளியினாலும் பொன்னினாலும் அல்லையா, விலையேற பெற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்து இயேசுவின் மாசற்ற ரத்தத்தினாலே உங்களை மீட்டுக் கொண்டார் என்பதை அறிந்து கொள்ளு. அதனால் தயா நீ உடஞ்சு போனாலும் தூக்கி எறியல, அவருக்கு தெரியும் இந்த பாத்திரத்தை மீட்டுக் கொண்டது என்றுதான் மீண்டுமா எடுத்து பயன்படுத்துகிறார். உடைந்த பாத்திரம் தானையா, அவரால் தான் பயன்படுத்த முடியும். காரணம் அதன் கிரயத்தை அவர் அறிந்திருக்கிறார். இந்த காலை வழியில ஒன்று அறிந்து கொள்ளுங்க, உங்களை மீட்டுக் கொண்டவர் சாதாரணமானவர் அல்ல, அவர் பரிசுத்தர், அவர் மாசில்லாதவர், அவர் குற்றமற்றவர், அவர் விலையேற பெற்றவர், அவர் எல்லாரும் பார்க்கிறோம் மேன்மை உள்ளவரையா. தன் தகப்புடைய பக்கத்தில் உட்கார்ந்திருக்கிறதை விட்டுவிட்டு உங்களையும் என்னையும் மீட்கும்படியாய் நம்மை போல மனுஷ சாயலாகி தம்முடைய ஜீவனை நமக்காய் சிந்தினார். கல்வாரி சிலுவையை நோக்கி சிந்தப்பட்ட ரத்தம் எதற்கு தெரியுமா? உன்னை ஆயத்தம் உள்ள ஒரு பாத்திரமாய் மாற்றும் மணிக்கு, எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமாய் மாற்றும் மணிக்கு, எந்த நற்கிரியல் செய்வதற்கு ஆயத்தம் உள்ள பாத்திரமாய் மாற்றும் மணிக்குத்தான் அந்த ரத்தம் சிந்தப்பட்டு உன்னை வணைந்து கொள்ள விரும்புகிறார், உன்னை மீண்டுமாய் வணைய விரும்புகிறார். இந்த காலை வேளிலே உன்னை கரத்தில் அர்ப்பணிக்க ஆயத்தமாயிருக்கிறாயா? இன்னைக்கு நீ அவரிடத்துல ஒப்பு கொடு, அவிசுவாசத்தை எடுத்துக்கொடு, கர்த்தரால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி இந்த காலையில முழு நிச்சயமாய் நீ நம்பு. கர்த்தருக்கு வாசல்களை திறக்கிறவர், எல்லா அடைக்கப்பட்டவைகளையும் திறக்கிற கர்த்தரவர், அவர் செய்கிறவர், அவர் உண்மை உள்ளவரையா. ஜெபிப்போமா. பரலோகத்தின் நல்ல பிதாவே, நல்ல வேளைக்கு ஆயுஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் எங்களோடு நீ பேசின வார்த்தைகளுக்கு ஆய் நாங்கள் உமக்கு நன்றி சொல்ல தாழ்த்து உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபைகளோடு தங்கி இருக்கட்டும். நீ இந்த பாத்திரத்தை மீண்டும் வணைகிறவர் என்று இந்த காலை விடில் நாங்கள் தியானித்தோம். எங்களை வணைந்து கொள்ளும் ஐயா. எஜமானுக்கு பிரயோஜனம் உள்ள பாத்திரமா, பரிசுத்தம் உள்ள பாத்திரமா, நற்கிரியை செய்வதற்கு ஆயத்தமுள்ள பாத்திரமாய் எங்களை மாற்றிக்கொள்ளுங்க ஐயா. எங்களை அர்ப்பணிக்கிறோம், ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய சித்தம் போல எங்களை வணையும் ஆண்டவரே. ஆசீர்வதியே. இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Thank you.